ப்ரோ, சாமியாரை பார்க்கணும். ப்ரோவா, யார் நீ, எங்கேருந்து வர்ற? ஒரு வேண்டுதலா? தான் வேண்டுதலா? நீ நினைக்கும் போதெல்லாம் சாமி பார்க்க முடியாதுப்பா, சாமி நினைக்கணும். ப்ரோ ப்ரோ, முக்கியமான விஷயம் ப்ரோ. முக்கியமான விஷயமா? நான் எவ்வளோ முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கேன் தெரியுமா? போங்க தம்பி, கிளம்புங்க. ப்ரோ, ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரோ. போங்க தம்பி, இல்லைங்க, போங்க, கிளம்பு. சரணத்துக்கே பல்லவியா? ரூம் நம்பர் 2. 2ஆ? வாய்ஸ் ஆட் ப்ரோ, மேல போலாமா? ஓகே, பல்லவியை பாடிட வேண்டியதுதான். வணக்கம் சாமி. என்னை தான் ஃபஸ்ட் கஸ்டமர் சொன்னேன், உள்ளே வேறு கஸ்டமர் இருக்காங்க. டேய், வந்திருக்குது கஸ்டம் இல்லைடா, போலீஸ். உன்னை தேடி தான் வந்திருக்காங்க. ஒழுங்காக அவங்க என்ன கேட்குறாங்களோ சொல்லிடு, இல்லைனா நீயும் மாட்டிடுவேன், நானும் மாட்டிடுவேன். கடைசியாக களி தான். போலீஸா? என்னையா சொல்கிறேன்? உன் பேர் என்னடா? இன்பராஜ் சார். இப்படி ஒரு பழக்கத்தை வச்சுட்டு உனக்கு எதுக்கு சாமியார் விஷம்? பொண்டாட்டி விட்டுட்டு போச்சுங்க சார், அதனால தான். எதுக்கு விட்டுட்டு போச்சு சார்? இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறனால தான். சாமியார் கூட எத்தனை வருஷமாக இருக்க சார்? 10 வருஷமாக இருக்கு சார். 2014 ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துச்சுல்ல? ஆமாம் சார். அப்போ எங்கே இருந்த சார்? மடத்தில் தான் சார் இருந்த. ரைடு வந்துச்சுல, அப்போ காசு எதுவும் மாட்டலையா மேடம்? பணம் அங்கே தான் மேடம் இருந்துச்சு, ஆனால் அது எப்படி காணாம போச்சுன்னு தெரில மேடம். டேய், பணம் அங்கே தான் இருந்ததுன்னு உனக்கு எப்படி தெரியும் சார்? அந்த ரைடு வர்றதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி மடத்தில் ஒரு ரகசிய அறை இருக்குது சார். அந்த ரூமில் கட்டுக்கட்டாக பணம், நகை, ஃபைலாக இருந்துச்சு சார். சார், அந்த ரூமுக்கு போனது சாமிக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு சார். என்னை ஒரு வாரம் வச்சு அடித்தார் சார். அதுக்கப்புறம் தான் சார் ரைடே வந்துச்சு. சீடர்களே, இந்த உலகம் நமக்காக படைக்கப்பட்ட, நாம எல்லாம் ஆன்மீகத்துக்காக படைக்கப்பட்டோம் சார். வாங்க, என்ன ரைடா? எஸ், அனைவரும் போங்க. இந்த உலகம் நமக்காக படைக்கப்பட்டது, நாம எல்லாம் ஆன்மீகத்துக்காக படைக்கப்பட்டோம். சாமி, வேற ஏதாவது சொல்லு சாமி. ஏதாவது சொன்னா உனக்கு புரியுமா? மூடி நோக்காரா. என்னடா டின்னரு? பிரியாணி. மா சாமி, நைட்டு உப்மா பண்ணி போட்டுருமா பசங்களுக்கு? சாமி, அவன் குரல் உயர்ந்ததற்கு என்ன ஒன்றும் கிடைக்கலையா? சாரி சார், ராங் இன்ஃபர்மேஷனா? ஆமாம் சார். யா சார்? சாமி சச்ச பிரில்லியன் மூ சாமி. அப்போ சாமியாருக்கு பணம் எங்கேருந்து வருது மேடம்? வெள்ளிக்கிழமை ஆனால் 2 பேர் வருவாங்க மேடம். அவங்க யார் என்னன்னு எனக்கு தெரியாது மேடம். அவங்களும் சாமியார் தான் அந்த அறைக்குள்ளே போவாங்க மேடம். ஒருவேளை பணம் அவங்களதாக கூட இருக்கலாம் மேடம். டேய், கவுன்சிலர் சிவராமன் தெரியுமா சார்? முன்னாடி மடத்துக்கு வந்துட்டு இருந்தார் சார். இப்போ என்ன பிரச்சனை தெரியல, இப்போ வரதில்ல சார். டேய், எதுவும் போய் சொல்லியே. இல்லை சார், தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க சார், இனிமேல் இந்த இடத்துக்கு வரமாட்டேன் சார். இது வெளியே தெரியாம பார்த்துக்கோங்க சார், இனிமேல் வரமாட்டேன் சார். யா, இதா ப்ளே பண்ண. என் மீதும் நம் மடம் மீதும் களங்கம் ஏற்படுத்திய வருமான வரித்துறைக்கு நன்றி. மேலும் அவர்கள் இங்கு கைப்பற்றியது இந்த ருத்ரயோகியின் ஆசியும் அருளையும் மட்டுமே. இது மக்களிடையே அதிகப்படியான நம்பிக்கையே ஏற்படுத்தியுள்ளது. பல்லவி, அக்டோபர் 15th to 25th, இந்த 10 டேஸில் தான் இது எல்லாமே நடந்திருக்கு. சாமியார் மடத்துக்கு ரைடு வந்தது 14 அக்டோபர் 2014, கவுன்சிலரை கடத்தினது அதே மந்த் 19 அக்டோபர்.
பீட்டரும் ராயனும் கவுன்சிலரை கடத்தி கொண்டதா சொல்ற டேட் 24 அக்டோபர். ஸோ இது எல்லாமே ஒரு 10 டேஸ்க்குள்ள நடந்திருக்கு. கவுன்சிலர் அன்னைக்கு தான் செத்தாரா அப்படிங்கிறது பெரிய சந்தேகம்தான். ஒரு பொலிட்டீஷியனை கொலை பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று பதவிக்காக இருக்கணும், இல்லை பணத்துக்காக இருக்கணும். கவுன்சிலர் ஒய்ஃப் சொன்ன மாதிரி கவுன்சிலருக்கு எங்கேருந்தோ பணம் வந்திருக்கு, அதை அவர் வீட்டுக்குள்ளேயும் பதுக்கி வச்சுருக்காரு. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பணத்துக்காக நடந்த கொலையாக இருக்கலாம்.